ஸ்வாதி டெக் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் எங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குறுக்குச்சாலை பக்கத்தில் ஓட்டப்படாரம் தாண்டி கீழே முடிமன் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, வெள்ளாடுகளை பற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அதை எப்படி எப்படி மேய்ச்சல் கொண்டு போகிறாங்க, வழக்கம் போல் தான் தீவன முறைகள் என்னென்ன, அதை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரியவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். கேட்க போகிறதுக்கு முன்னாடி, இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நாய் மேய்க்கிறவனை நாகரிகமாக பார்க்குறோம், ஆடு மாடு மேய்க்கிறவனை அவமரியாதையாக பார்க்குறோம். மனதை விசாலமாக்குங்கள், மனித நேயத்தையை மட்டுமே விலாசமாக்குங்கள். நமக்குள்ளே நாம் கொண்டு வர்ற மாற்றம் மட்டும்தான் நம்மளை சுற்றி நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்கள் பேர்? என் பேர் வீரப்பெருமாள் என்ற பாண்டி. வீரப்பெருமாள் என்ற பாண்டி. இப்போ எத்தனை வருஷமாக அந்த ஆடு வளர்க்குற தொழில் பண்ணிட்டு? 9 வயசுலேருந்து. இப்போ எனக்கு 54 வயசு நடக்கு. 54 வயசு. நீங்கள் 9 வயசில் இருக்கும்போது உங்களோட தகப்பனார் தாத்தா, உங்கள் தாத்தா, உங்கள் தாத்தா தான் ஆடு வளர்த்துருக்காங்க. அப்போது உங்ககிட்ட எத்தனை ஆடுகள் இருந்தது? அப்போ ஒரு 30க்குள்ளதான் இருக்கும், 25-30க்குள்ளதான் இருக்கும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற உருப்படி எத்தனை இருக்குது? இப்போ வந்து 200க்கு மேலே இருக்கும். 200க்கு மேலே. இதை தொடர்ந்து நீங்கள் ஏன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம்னா, நமக்கு வந்து இதான் வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையிலே முன்னேற்றம் கொடுக்குற இது. இந்த வெள்ளாடு தான் நம்ம என்னை வச்சு மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு சரி இதை வச்சு வளர்ந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா, எந்த மாதிரியான வளர்ச்சி நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கீங்க? ரொம்ப அடிவாங்கிற சூழ்நிலாம் இருக்கு. சரி, அதெல்லாம் நம்ம மீண்டு வரணும். சரி, ரொம்ப சேதமாகும், அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. இப்போ வந்து இப்போ ஒரு 7 வருஷமா ட்ரீட்மெண்ட்டுனால எந்த சேதம் எனக்கு கிடையாது. அதுக்கும் போது அடி பயங்கரமலும், இந்த தூத்துல விழுந்துட்டுனா காணையில் அடிபடும், வாக்கானையில் அடிபடும், அம்மா போடுவாங்க. இப்போ வந்து இப்போ மாரிலி முடிஞ்சு 5 மாதம் பிறந்துட்டுனா பிபிஆர் ஊசி போடும். ஊசி போட்டோன்னா அந்த உடனே மருந்து கொடுப்போம். நம்ம அது என்ன கிருமி மருந்துனாலும் சரி, ஒரு 3 மாதத்துக்கு இருக்க அதுக்கு கிருமி மருந்து கொடுக்கணும். இந்த தடுப்பூசி போடணும். தடுப்பூசி எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி போடணும்? ஃபஸ்ட்டு 5 மாதம் 1 புரட்டாசி ஃபஸ்ட்டில் கடையில், அது வந்து ஈட்டி ஊசி. இது வந்து ஊசி போடுறது டாக்டர் வந்து பரிந்துரைப்பாங்களா? இல்லை. நீங்கள் வந்து டாக்டர் வந்து முன்னால் வந்து எனக்கு இதை பற்றி ரொம்ப சேதமாக இருந்துச்சு. நாகர்கோவில் பக்கத்தில் முருகீசன் ஒரு டாக்டர் வந்து பசுந்தனையில் வந்து கால்நடையில் இருந்தார். அவங்ககிட்ட தான் நான் இது எல்லாமே, எனக்கு அவர் வெளியே கிளம்பும் போது இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு புக்கு போட்டு, அந்த இதை எப்படி பண்ணணும், மறிக்கலுக்கு எப்படி பண்ணணும், எந்த ஊசி போடணும் எல்லாமே ஒரு டைரியில் எழுதி கொடுத்து, அதிலிருந்து இப்போ நமக்கு வந்து எந்த சாதாரணம் தொடர்ந்து நீ சாதாரணம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எத்தனை மாதத்துக்கு நீங்கள் ஒரு வாட்டி அந்த தடுப்பூசி ஈட்டி ஊசி இதெல்லாம் போடுவீங்க? அதான் 5 மாதம் பிபிஆர் போடுவோம். சரி, புரட்டாசி மாதம் வந்து ஈட்டி ஊசி. ஊசி வந்து 2 ஊசி தான், 2 ஊசி வருஷத்தில். ஆமாம். எல்லா அது வந்து வளர்ந்த ஆடுகள், இப்போ பிறந்த குட்டிகள் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கா, இல்லை பொதுவாகவே எல்லா ஆடுகளுக்கும்? எல்லாத்துக்குமே போட்டுருவோம். எல்லாத்தையும் ஈண்ட மாதிரி முதக்கொண்டோம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் தான், சின்ன மாதிரியும் சரி பெரியடாலும் சரி. சரி, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் தான் போடுவோம். ஒவ்வொரு பாயிண்ட் தான். நீங்கள் செம்மறி ஆடுகளை தேர்ந்தெடுக்காமல் வெள்ளாடுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து வளர்க்குறதுக்கு எங்கள் அந்த பரம்பரையுமே எங்களுக்கு வந்து செம்மறி ஆடு வந்து ஒத்துக்கொள்ளாது. ஆ சரி, அந்த நமக்கு பிடிக்காது. சரி, அப்படி அதனால தான் நாங்கள் வெள்ளாட்டிலே இது பண்ணிக்கிறோம். ஓ, வெள்ளாடே நீங்கள் செம்மறி ஆடு வாங்கினோம், அதில் ரொம்ப நஷ்டமாயிட்டு சேதமாயிட்டு. எங்கள் இப்போ நாங்கள் ஒரு சாதம் எதுவும் பார்த்தாலும் சரி நமக்கு வெள்ளாடு தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ, பரம்பரையாக நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இத்தனை ஆடுகள் இருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆளாக நீங்கள் இதை சமாளிச்சிருவீங்களா? சமாளிச்சிடும். இப்போ மேய்ச்சலுக்கு போன்றப்போ வெள்ளாடு வந்து அங்கிட்ட இங்கிட்டும் ஓடக்கூடிய ஒரு குணம் உள்ளது. அந்த கண்டு இப்போ நாங்கள் உட்காந்துட்டோம்னா என்னை விட்டு அந்த ஆடு எங்கேயும் போகாது. அந்த அளவுக்கு உங்களோட எல்லாரும் வச்சுருப்பாங்க. இந்த சுத்துப்பட்டி கிராமத்திலே என் ஆட்டை சொன்னால் அவர் எங்கே நின்னாலும் கூப்பிட்டாலும், இப்போ போனாய்க்கு இருக்கும் இதுக்கும் ஒரு 5-3 கிலோமீட்டர் இருக்குது, இந்த மீனாட்சிபுரம்ங்கிறது வடக்காம பற்றிட்டு இந்த பருமன் நின்னாலும் அங்கேருந்து சவுண்டு கொடுத்த தன்னால் ஆடு திரும்பி வந்துக்கிட்டு. அதனால வெள்ளாடு வந்து செம்பராட்டோட வெள்ளாட கஷ்டம், அது நம்ம வச்சுக்கிட்டு பொறுத்து இருக்கு. ஒரு மாசூலில் வந்து விடாமல் கடிக்க விடக்கூடாது. அப்போ அப்போ தான் எந்த சைடு மாசூல் இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ண கரெக்டாக வரும். ஒரு சைடு நின்னாலும் நம்ம கடிக்க விட்டாச்சும் 4 சைடு நம்மளால் மறக்க முடியாது. அதான் அந்த ஆடு வளர்ப்பில் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு அதை வச்சுக்கணும். ஆடு வளர்ப்புக்கு நல்ல ஆடு திடமாக வர்றதுக்கு எந்தெந்த மாதிரியான தீவனங்கள் நம்ம தீவனம் வந்து
மக்காச்சோளம் போடுவோம், பருத்தி கொட்டை போடுவோம், அரிசி போடுவோம், கோதுமை மிக்ஸ் பண்ணி ரொம்ப மேட்சா தட்டுப்பாடாயிட்டுனா பத்தல் இருக்குது. பத்தலில் 15 ரூபாயோ 10 ரூபாயோ அதுக்கு தக்கன ஒரு அளவு இருக்குது, 6 படி 4 படின்னு இருக்குது. அந்த மீடியமாக அந்த குட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ மொத்தம் போட்டு ஒரு 20 மாதிரி போடுவோம், 20 டப்பா பத்தலில் போட்டு அத்தனை அது ஒதுக்கிடுவோம். அடுத்த அப்படி அந்த 20 அப்படியே கொண்டு வந்து அந்த மாதிரி இப்போ மிக்ஸ் பண்ணினா இப்போ மக்காச்சோளம் பருத்தி அரிசி இது மூணையுமே மிக்ஸ் பண்ணி போட்டுறீங்களா? அது வந்து ஆடுகளுக்கு சரியான செரிமானத்துக்கு உண்டு பண்ணுமா? அதில் கரெக்டாக வந்து கரெக்டாக அளவு இவ்வளோ அளவு அளவு இருக்குது மீடியம் எவ்வளோ போடுவீங்க இதுக்கு தோராயமா? ஆட்டுக்கு பெரிய கிடாக்குன்னா 1.5 அளவுக்கு போடுவோம். ஆ சரி. ஆட்டுக்குன்னா 1 வளக்கு. 1 வளக்கு ஆமாம். சின்ன குட்டினா அதில் பாதி, ரொம்ப போடுச்சுன்னா அதில் பாதி. ஏன் அந்த மாதிரி பிரித்து பிரித்து போடணும் நம்ம? அது வந்து சீர்ணிக்காது இல்லை, நிறைய சாப்பிட்டுச்சுன்னா ஒரு மீடியம் அந்த நம்ம எவ்வளோ சாப்பிடுமோ அதுக்கு தக்கன சாப்பிடாதான் இருக்கும். நம்ம அதிகமாக சாப்பிட்டா அதை சீரணிக்க முடியாது. அந்த சீரணிக்க முடியாமல் போய் உங்களால் அதை கண்டு காணாம இருக்கிற மாதிரிலான சூழ்நிலை வரும். அந்த மாதிரி வந்தப்போ நீங்க என்னென்ன பூஸ்டர் மாத்திரை இருக்கு? மாத்திரை கிடாய்க்குனா 1.5 மாத்திரை, ஆட்டுக்குன்னா 1 மாத்திரை. சரி. இப்போ மேய்ஞ்சி போகும்போது சாயந்தரம் பார்த்துருவேன், பார்க்கும் போது இது குழந்தைதா உடனே மாத்திரை நுண்ணி கொடுப்போம். சரி. நார்மலுக்கு உடனே அசை வந்துடும். சரி. அதில் இப்போ எல்லாமே நான் இந்த மீடிங் பூரா ஸ்டாக் வச்சிருப்பேன். ஸ்டாக் வச்சிருக்கீங்க? எல்லாமே எல்லாம் ஒரு மினி மெடிக்கலும் உங்க வீட்டில் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கோம். நம்ம தூத்துக்குடி கனி மெடிக்கல் தான் வாங்குவேன். சரி. என்ன பிரச்சனை உடனே கொண்டு வாங்கி ஸ்டாக் வச்சுக்கணும். சரி. எங்கேயும் போக மாட்டோம். வேற அது போக வேற என்னென்ன தீவனங்கள்? காட்டில் மேயறதும் மேய்ச்சல் தான். மேய்ச்சல் தான். வேற தனியா அகத்தி சவுண்டல் இதெல்லாம் போடுவோம். குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு வீட்டில் இருக்கிற குட்டிகளுக்கு அது தனியா நீங்க தோட்டம் போடுறீங்களா? உங்க சொந்த தோட்டம் ஃப்ரெண்டு கட்டுக்குத்திக்கு அந்த மாதிரி ஆவத்தி கூட இது பெரும்பாலும் முக்கியம் வந்து இந்த வேப்பங்களும் அதிகமாக கட்டுவேன். ஆ சரி. அது இந்த டைமில் வேப்பங்களை கட்டலாமா? கட்டுவோம். இருக்குங்க. அது தனியாக மரங்கள் நீங்கள் வாங்கினா தனியாக அதுக்கு பக்கத்தில் நம்ம ஊரில் வந்து எங்கே ஒடிச்சா நம்மளை ஒன்றும் சொல்ல ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஊருக்குள்ளலாம் சரி தோட்டம் கட்டலாம் சரி வேப்பங்களை ஒடிச்சு கட்டுவோம். கட்டி வச்சுட்டா அதை தின்னுக்கிட்டு இருக்கும்போது அரிசியும் போட்டு விட்டுருவோம். ஆ சரி. தனியாக வேப்பங்களையாக தின்னுச்சுன்னா கால்குறோம். அதுக்கு தான் இந்த அரிசி இந்த கோதுமையை மிஸ் பண்ணி போட்டாச்சுன்னா அது இது சாப்பிடும்போது அந்த நான் குட்டி நல்லாயிருக்கும், எந்த தொந்தரவு வரும். சரி. இப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் நீங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கீங்க வருஷத்துக்கு? வருஷத்துக்கா? வருஷத்துக்கு வந்து எப்படியும் ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு. 7 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து வெயில் அலையணும், ஆடுகளுக்கு வெள்ளாடுகளை பொறுத்தவரைக்கு தீவனங்களுக்கு அதுக்கு நம்ம தனியாக பார்க்கணும், அந்த மாதிரி பார்க்குறப்போ இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியலையாது? இல்லை தெரியல. நமக்கு தெரியல. தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து யாரும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. எந்த டைமும் நாம் எங்கேயும் போனாலும் அந்த டைப்படியும் 10 மணிக்கு 10 12 மணிக்கு பத்துவேன், 2 மணிக்கு பத்துவேன், 4 மணிக்கு பத்துவேன். அந்த டைம் கிடையாது, நம்ம யாரும் ஒன்று சொல்ல மாட்டாங்க, நம்மளை யார் ஒன்று சொல்ல போகிறோம். அதனால் நம்ம எந்த டயத்துக்குனாலும் பற்றிக்கிடுவோம். அது இது மட்டுமே உங்களுக்கு முழு நேர தொழிலா? இது ஆமாம். வேறு எதுவும் நீங்கள்? வேறு எதுவும் கிடையாது. சரி. உங்கள் வீட்டில் எத்தனை பேரியா? எங்கள் வீட்டில் 2 பையன் 1 பொண்ணு. 2 பையன் 1 பொண்ணு. உங்கள் பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க. அவங்க போதும்ப்பா, ஏன் இன்னும் போட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எதுவும் சொல்லையா? சொல்லுதாங்க. நானே கொஞ்சம் முடிகிற அளவுக்கு ஒட்டிக்கிடுவான். எங்கள் பாப்பா ஒன்று இருக்கு, இந்த பையங்க 2 பையன் கல்யாணம் முடிக்க வைக்கிச்சுன்னு இருக்காங்க. சரி. நம்ம உழைக்க மட்டும் உழைச்சிட்டு முடியாட்ட ரைட்டு உட்காந்துக்கிடுவோம். அதுக்கு தக்கன ஒரு 10 குட்டி 20 குட்டி வீட்டில் விட்டு வளர்த்துக்கணும். நம்ம தொழுவும் பார்த்தீங்களா வீட்டில்? நம்ம அதேமாதிரி தான் போய் பார்க்கணும். தொழுவில் நீட்டாக இருக்கும், நல்லா நீட்டாக வச்சுருப்போம். எந்த நம்ம எப்படி படுக்குமோ அந்த மாதிரி தான் மீட்டிங் போடுவோம். சும்மா அது சாணிக்குள்ளே போட்டுக்கணும், அது ஆடு இதாக சும்மா எவ்வளோ நீட்டாக இருக்கும் அது மாதிரி அதையும் நம்மளை மனுஷ மாதிரி அதை நினச்சி நடத்தணும். சும்மா நம்ம வீட்டில் போட்டால் வச்சாந்து இருக்கக்கூடாது, ஒரு தூசியில் கூட துப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதுமாரி சாயந்தரம் போல் ஆடு போகிறதுக்கு முன்னால் ஃபுல்லாக தொளிச்சிடும், மோட்டர் போட்டு தொளிச்சு அந்த குளிர்ச்சியில் கிடக்கணும். வெக்கையில் இருந்துச்சுன்னா இந்த கழிச்சல் வந்துடும். அதனால அப்படி மீண்டும் இப்போ இவ்வளோ முறைகள் இருக்குது ஆடுகளை நம்ம பார்க்கணும்னா சும்மா சாதாரண போட்டு அடைச்சிட்டு நம்ம இது பண்ணால் அது அந்த ஆட்டுக்கு நோய் வர்றதே அந்த புழுக்க சாணியில் தான் அந்த கிருமி உருவாகும். அதை வந்து நம்ம கண்ட்ரோலாக பண்ணிக்கணும். அப்போது அது ஆடுகள் அடையிற அந்த தொழுவுகள் வந்து சுத்தமாக இருக்கணும், அதை நம்ம வச்சுக்கிட்டு தான் ஆடுகளும் எந்த நோயிலும் வராமல் இருக்கும். சரி. இப்போது நீங்கள் ஆடுகள் ஆடுகள் வச்சுருக்கீங்க, வியாபாரம் பண்ணுறப்போ 6 மாதத்துக்கு ஒர்க்கன் பண்ணிங்களா இல்லை 1 வருஷத்துக்கு ஒர்க்கன் பண்ணிங்களா? நான் வந்து இப்போ மீடியமாக ஒரு தையிலிருந்து கொடுப்போம். சரி. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி வரை கொடுப்போம். அப்புறம் அதுக்குன்னு குடிக்கவே மாட்டேன். அப்புறம் தை மாதம் தான்.
சரி, என்ன அடமலை ஆயிட்டா மாதிரி யாரும் வாங்க மாட்டாங்க, குறைச்சு கேட்பாங்க. குறைச்சு கொடுத்தா அதை நம்ம வளர்த்துட்டு எதுக்கு நம்ம கொடுக்கணும், கொடுக்க மாட்டோம். சந்தை மதிப்பு என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கிறீங்க. அதுமாதிரி பெரும்பாலும் சம்சாரிக்கு தான் நம்ம வியாபாரமே போகும். சரி, வியாபாரிக்கு வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டீங்க. அதெல்லாம் டைரெக்டாக நாங்கள் ஒட்டி சந்தையில் ஒட்டி கொடுத்துருவோம். ஆ சரி. ஓ, இப்போ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஆடுகள் இருக்குது, யாரோ உங்கள் ஆடுகள் வாங்குறோன்னா வீட்டுக்கு வந்து வாங்கினாலும் நேராக நீங்கள் சந்தையை கொண்டு போய் நம்ம ஃபோன் போட்டு கொடுவாங்க. ஆ சரி. இப்போ குற்றாலத்தில் எல்லா நம்பருமே இருக்குது, சங்கரம் கோயில் இருக்க வச்சுருக்காங்க எல்லாமே. இப்போ இத்தனை ஆடு இருக்குது, எந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் போனட்டும் குற்றால பக்கத்தில் 40 மாதிரி பொம்மரி வேணும்னாங்க, உங்கள் ஆட்டு மாதிரி வேணும் அப்படின்ட்டு உடனே ஃபோன் போட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு நைட்டில் வந்தாங்க, நைட்டில் தூக்கி போயிட்டாங்க. நைட்டில் தூக்கி போயிட்டாங்க. இப்போ எவ்வளோ தரத்தில் நீங்கள் வந்து ஆடு விற்பனை பண்ணுவீங்க? இவ்வளோ தரத்தில் வந்தால் ரைட் நமக்கு வந்து வருமானம் சரியாக இருக்கும். இப்போ எத்தனை தரத்தில் நீங்கள் கொடுப்பீங்க ஆடு? வந்து பெரும்பாலும் ஒரு புறாக்கள் 8-9 ரூபா 9 ரூபா இது அந்த ரேஞ்சில் கொடுத்துருவோம். சரி. சின்ன மாதிரி வந்து பொடி மாதிரினா 7 5.5 7 அந்த கிடாமரிக்க வளைக்க வளர்த்து இருப்பாங்களா அந்த மீடிங்க. பெரிய கிடாய்கள்லாம் எவ்வளோ பெரிய கிடானா 20-25 ரூபாய்க்கு மேலே தான் இது பண்ணி இது பண்ணி கொடுப்பீங்க. இப்போ இவ்வளோ ஆடுகளுக்கு வந்து உங்ககிட்ட காக்கடைகள் எத்தனை இருக்கு? 4 கிடா. இவ்வளோ ஆடுகளுக்கு வந்து 4 கிடைகள் போதுமானதா? போதுமானது. எத்தனை கிடைகளுக்கு நம்ம எத்தனை ஆடுகளுக்கு கிடைகள் நம்ம ஒரு கிடை வச்சிருக்கணும்? ஒரு மீடியம் வந்து ஒரு 20 ஒரு கிடை. 30 ஆட்டுக்கு ஒரு கிடை இருந்தா போதும். ஒரு கிடை இருந்தா போதும். அந்த கிடாய்க்கும் நம்ம உறுப்பு நம்ம சாப்பாடு கொடுக்கணும். கொடுத்தா தான் அது வேலையும். சும்மா நம்ம காட்டில் மேஞ்சி ஒன்று இருக்காது. அப்போ அந்த மாதிரியான கிடைகளுக்கு நீங்கள் எந்த மாதிரியான தீவனம் போடுறீங்க? இதை கொடுக்கும், இதைத்தான் அதிகமாக கொடுக்கும். அதிகமாக கொடுக்கும், அதிகமாக கொடுக்கும். எல்லாத்தோட 1.5 மடங்கு அதிகமாக கொடுக்கும். அதுக்கு வந்து சீரணி அதுக்கு இது இருந்தால் தான் அந்த கிடாய் நல்லா இருக்கும். சரி. இப்போ உங்ககிட்ட இவ்வளோ ஆடுகள் இருக்குது, என்ன ரகமான ஆடுகள் யாரு? இது பூரா கொடியாடு. கொடியாடுகள் மட்டுமே தான் வேறு எந்த கிடையாது? ஏன் நீங்கள் கொடியாடு மட்டும் தேர்ந்துட்டு? நமக்கு அந்த பரம்பரையே எங்கள் தாத்தா சின்ன வயசுலேருந்தே இந்த ஆடு தான் நமக்கு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும். இன்னும் செடி காடு ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே போகும், போகும்போது கால் போட்டு மேயணும். அப்படிங்கும்போது மித்தாடு வந்து கால் போடாது. பரும்பு காட்டுக்கு வந்து போகும்போது இந்த ஆடு வந்து பரும்பு நடந்துடும். இதே இதை கரச காட்டு ஆடு வந்து நம்ம பரும்புல அடிக்க முடியாது, கால் நொண்ட ஆரம்பிச்சோம். சரி. அந்த இளம்பு குழம்பு இதனால் இப்போ 8000 வாங்கினாலுமே இங்கே வந்து மேய்க்க சங்கடப்படும், இதாகிரும். இங்கே உள்ள ஆடு தான் நான் என் ஆட்டில் உள்ள வறுக்கம் தான் அது நல்லா அதுபடி. இப்போ ஒரு 10 கழிக்குமா அதே மாதிரி ஒரு 10 குட்டி ரெடி பண்ணி கொடுத்து அந்த ஆடை கழிக்கும். ஆ சரி சரி. இப்போ தொழுகுகள் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க சொன்னீங்க இல்லையா, தொழுவு வந்து எப்படியான அமைப்புகள் போட்டிருக்கீங்க, அதுக்கான செலவுகள் உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு தொழுவு போடுறது? தொழுவு போடுறதுக்கு முன்னாடி வந்து ஓட்டு தொழுவு போட்டோம். சரி. ஓட்டு தொழு அது வந்து அப்போ உள்ள மண் வச்சு கட்டினா. சரி. கட்டினா அது கொஞ்சம் குறையாத்தான். அப்படி இருந்தால் ஒரு 40-50 ரூபாய்க்கு பணங்கட்டையில் போட்டு ஓட்டு கையால் தனியாக போட்டு. சரி. இப்போ வந்து ஆங்கிலில் போட்டு சீட் போட்டோம். ஆ சரி. ஆமாம், இப்போ போன வருஷம் தான் போட்டோம். கிடாய் அதிகமாக இருக்குது, தனித்தனியாக ஒதுக்கிடுவேன். இளங்குட்டி ஆடு தனி, கிடாய் தனி, மித்தாடு தனி, 3 அங்கே போய் பிரிச்சிருவேன். பிரித்து தான் அடைச்சிருவேன். அப்படி ஒன்னோட ஒன்றா பிரித்தாலுமே இப்போ ஏதாவது ஒரு ஆடு சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ ஆடுகள் இருக்குது, ஏதாவது ஒரு ஒன்னோட ஒன்றை முட்டி அந்த மாதிரி சேதாரம் நடக்கும் உங்களுக்கு? சேதாரம் இருக்கானது இல்லையா? முற்றாளுக்கு நாங்கள் வைக்க மாட்டோம். ஓ சரி சரி. இப்போ ஒரு தரம் இருக்குன்னா கிடாய் அங்கிட்டு இருக்கு, இங்கிட்டு அடைக்கும். இந்த அதுக்கு தக்கன ஆட்டத்தை அங்கிட்டு போடுவோம். பெரிய ஆட்டோட சின்ன போட்டால் முட்டிடும், அந்த மீடியமாக போடும்போது பாயாது. அந்தந்த குறிப்பு அந்த மீடிங் வந்து கரெக்டாக வந்துக்கிடும். இப்போ நீங்கள் போட்டுக்கிற தொழுவுக்கான செலவுகள் எவ்வளோ வந்தது? இப்போ ஒரு செட்டு போட்டோம், போனோம் புரட்டாசி மாதத்துக்கு முன்னு கட்டி 1.60 வந்துச்சு. 1.60. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஆடுகளை வச்சு பெருக்குவீங்களா இல்லை அது போக நீங்கள் யார்ட்டையும் வாங்க மாட்டோம்? யார்ட்டையும் வாங்க மாட்டீங்க. குட்டி தான், குட்டி போக தான் இது பண்ணும். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது சந்தைக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆடு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஆடுலாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் வளர்த்துட்டு இருந்தா நாங்கள் விழுந்துக்கிட்டு பூராமே உங்கள்கிட்ட இருந்து வளர்ந்த ஆடுகள் தான் எல்லாமே இது உங்கள்கிட்ட இருந்து இது பண்ணலாம். சரி, உங்களுக்கு அப்புறம் இது யார் பார்ப்பாயா? அதான் தெரியல. உங்களோட பசங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்கா? இருக்கு, இருந்தாலும் வேண்டாம்னு நினைக்கும். அவங்க அந்த இதில் போயிட்டோம், நம்மளோட அந்த இதை முடிச்சிடணும்னு நினைக்கும். அதனால நீங்க உங்க பசங்களுக்கு கொஞ்சம் இந்த பையன் கொஞ்சம் இதா இருப்பான், இளையவன், மூத்தம் கிட்ட வர மாட்டான். சரி, அவனை வந்து சரி நம்ம கஷ்டப்படுவோம். என்னன்னா இன்னும் சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இடங்களும் வந்து முன்னால மாதிரி வீதி கிடையாது, எல்லாம் நெருக்கடியில ஊண்டி விட்டுட்டாங்க. சோளாரம் மட்டுத்தாங்க, அதை மட்டுத்தாங்க, காத்தாடி வந்துருது. அதனால அவங்க வந்து இன்னும் சமாளிக்க வந்து சங்கடப்படும். இப்போ இருக்கிற சந்தையில் ஆடுக்கான வேல்யூ என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ விலைகள் போகும் இப்போது தைக்கு அப்புறம்? இப்போ மாசி வந்துருச்சு, மாசி வந்து இப்போ வந்து எப்படி நம்ம சந்தை போகலை? இப்போ போகல. சரி. இப்போ வியாபாரம் கொடுக்கணும்னு நினச்சிட்டோம்னா 2 போவேன். போய் அங்கே என்ன நிலவரம் இருக்குது அதுக்கு தக்க அங்கே மீண்டும் விலை சொல்லுவீங்க. இன்னும் நம்ம கூட சொல்லி இது பண்ணக்கூடாது. என்ன நம்மகிட்ட வாங்குற வந்து நல்லா இருக்கணும், அதான் நமக்கு திருப்தி. நம்மகிட்ட வாங்கிட்டு போய் நாட்டு வாங்கணும், நல்லா இருக்குன்னு பேர் வாங்கணும். அதை வச்சு தான் நான் வந்து
இப்போ ஒரு ஆடு கொடுத்தாலும் சரி அது கொடுத்தாலும் சரி சரியில்லாத இடத்துல கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு வேண்டாயாது அது சரி வராது அப்படின்ட்டு. அதனால தான் நம்மளை தேடி யாருமே விரும்பி வருவாங்க. இப்போ பக்கத்தில் இருக்காங்க, மதுரை பக்கத்தில் இருக்காங்கன்னா நம்ம நம்பிக்கை நம்பிக்கையத்தில் வந்து அந்த ஆள் நம்மளை திருப்தியாக விலை சொன்னால் கரெக்டாக, அந்த அண்ணன் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. எங்கேயுமே அப்படித்தான். சரி சரி, ஆடுகள் நம்ம வாங்க போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான வாங்குறது இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு ஆடுகள் சில குறிப்பு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி பார்த்து வாங்கணும் ஆடு? ஆடுகள் வந்து நல்லா நெட்டு இருக்கணும், வால் தோக்கம் இருக்கணும், கால் வந்து நல்ல தடமாக இருக்கணும், நெட்டு நிகழும் கால் தடம், வால் வால் குலைவாக இருக்கும், நல்லா நிகழாம இருக்கும். சரி, அதான் அந்த ஆட்டில் உள்ள அந்த இது போட்டு அப்படி ஆடு வாங்கினா தான் நம்ம வந்து மறுக்கில் வந்து நல்ல திறமை எடுக்க முடியும், எடுக்க முடியும். நம்ம கட்டை ஆடு வளர்த்தா அதுக்கு தக்கன அது இது இது வளர்ந்து மாதிரி தான் அது இதாக இருக்கும். ஒரு ஆடுகள் ஒரு மறி இருக்குது அப்படின்னா அது எத்தனை சினைகள் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம்? அது வந்து நம்ம வச்சுருக்கிட்ட பொறுத்தலாம். இப்போ என் ஆட்டில் ஒரு ஆடு இருக்குது, எல்லாம் சொல்லுவாங்க 20 ஈத்து 21 ஈத்து அப்படியே அந்த ஆட்டை நான் கொடுக்கல கிடக்கட்டும். எங்கள் வீட்டில் வந்து கிடக்கட்டும்னு ஒரு ஆடு கிடக்கு, ரெண்டு ரெண்டு மாதிரி போடும், ரெண்டு ரெண்டு மாதிரி போடும். 4 மாதத்தில் நல்ல மடு பார்த்தீங்கன்னா நல்ல பசுமாடு போட்ட மாதிரி போடும், நல்லா இதாடும். அது ஆட்டை கிடக்குன்னு விட்டு நம்ம இப்போ இந்த கிடாய்க்கு வயசாகிட்டு. அதுக்கு எத்தனை வயசு ஆகிருக்கும்? வயசு இப்போ அதுக்கெலாம் வந்து 5 வருஷம் முடிஞ்சது. 5 வருஷம் முடிஞ்சது. அப்படி இருந்து அந்த கடாய் இருக்கட்டும், நம்மகிட்ட இருக்கட்டும். இதுவரை இந்த கடாயை யாரும் விலை கேட்டு வரலையா? கேட்டாங்க. நீங்க கொடுக்கல? கொடுக்கல. ஏன் கொடுக்காம வச்சீங்க? நமக்கு வந்து வாய்ப்பை கிடைக்கிற இடைய விட்டுட்டு திருப்பி வந்து நம்ம ஆடு வரட்டதுக்கு சரி வராது. சரி சரி, அதனாலதான் நம்மளும் கடாய் விட்டுருக்கோம். இந்த கடாய் வந்த அப்புறம் எனக்கு ஆண்டா முடிச்சு நல்ல செல்வாக்கு நல்லா அது இதாக இருக்கு. இப்போ இன்னும் அதுக்கு அடுத்தாப்புல ஒன்று இருக்கு. சரி, இப்போ அது இது கீழே இன்னும் 3 இருக்கு. இந்த கிடைகள் எல்லாமே உங்க ஆடுல இருந்து வந்த கிடைகள் தான், நீங்களா தனியா நீங்க எங்கேயும் போய் வாங்கல? இப்போ பிறந்த குட்டிகள் இருக்கு இல்லையா, அதாவது ஈண்ட குட்டிகள், அந்த அவங்களுக்கு வந்து பால் சுரக்கிறதுக்கு அந்த ஆடுகளுக்கு நம்ம எந்தெந்த மாதிரியான தீவனங்கள் கொடுக்கணும்? ஆடு தீவனம் வந்து இதான் மெயின், மக்காச்சோளம் இந்த பொருள் தான். அரிசி வச்சா நல்ல பால் கொடுக்கும். அரிசி வந்து இப்போ வந்து நம்ம புதுசாக வைக்காங்க, நாங்கள் வந்து சின்ன மறியிலேருந்து போட்டு வளர்க்க முடியும். இளம்பறி ஈண்டு பல் முளைச்சி குளக்கடிக்கிறோம்ல, அப்போவுமே சிமிடு தரத்தில் போட்டுருவோம். அது மீன் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்ட கரெக்டாக வந்துடும். அதில் அதாவது சிறுசுலேருந்து பழகி கொண்டு வந்துடணுன்றீங்க? கொண்டு வந்துடும். எத்தனை மாதத்தில் வந்து ஒரு குட்டி வந்து நல்ல திடனாக வரும்? பிறந்த குட்டி பிறந்த குட்டியாக 4 மாதத்தில் வந்து. 4 மாதத்தில் அதில் வந்து கெடா குட்டிகள் வந்து எத்தனை மாதத்தில் வந்து ரொம்ப பயங்கர திடனாக வரும்? 4 மாதத்தில் வந்துடும். 4 மாதத்தில் வந்துடும். 4 மாதத்தில் இப்போ ஒரு கிடாய்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ கிலோ தரத்தில் வரும்? அது 12 கிலோ வரைக்கும். 12 கிலோ வந்துடும். அந்த 12 கிலோவும் நம்ம போடுற தீவனத்தில் தான் இருக்கா, இல்லை அது பால் சுரப்புலேயே அந்த தீவனம் கொடுக்கணும்? ஆட்டுக்கும் தீவனம் கொடுக்கணும், மறிக்கும் தீவனம் கொடுக்கணும். ஆட்டுக்கு தீவனம் கொடுத்தா தான் பால் சுரக்கும். சரி, அதுக்கும் நம்ம குழாய் கட்டினா தான் மறி உண்டாகும். மறி உண்டு நம்ம பண்ணா தான் அது இதாகும். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் நீங்கள் மேய்ச்சலுக்கு போகிறீங்க? ஒரே காலையில் 10 நைட்டு தான் போகும் வீட்டுக்கு. ஓ, காலைல நீங்கள் பத்திட்டு வர்றது அதோட நைட்டு தான். நைட்டு எத்தனை மணிக்கு நீங்கள் வீட்டிலேருந்து பத்திட்டு வருவீங்க? வீட்டு அதை டைம் வந்து சொல்ல முடியாது. இன்றைக்கெல்லாம் 10 மணிக்கு 10 அந்த வேலையை பொறுத்து இருக்கு. சரி சரி சரி, கொஞ்சம் நேரத்தோட பொத்துவேன். ஒரு நாளைக்கு காலையில் பொத்து மறிக்கல தாயில் விட்டதுன்னா காலையில் பொத்துவேன். சரி, பொடி மறிக்கிறனால நமக்கு டைம் கிடையாது. ஆடு போகிறது 7 மணிக்கு தான் வீட்டுக்கு. 7 மணிக்கு தான் நீங்கள் போகிறது. இப்போ இவ்வளோ ஆடுகள் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஆள் தான் மேய்க்கிறேன்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு நல்லது உங்கள் வீட்டில் நல்ல காரியம் அந்த மாதிரி இவ்வளோ ஆடுகளை போட்டு நம்ம போக முடியாது. அந்த டைம் என்ன பண்ணுவீங்க? பையனை இது பண்ணுவோம், அதில் போக முடியாது. பையன் பார்த்துக்கிடுவான். இவன் எங்கே இப்போ தான் ஊட்டியில் முடிச்சுட்டு வந்திருக்கான். சரி, இப்போ பார்த்துக்கிடுவான், பிரச்சனை கிடையாது. அல்லது நான் போட்டுட்டு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போய்த்தான் தீரணுமா, அட்டன் பண்ணிட்டு வந்து ஆட்டை பத்த வந்துடும். எங்கனாலும் ஆமாம், யார்கிட்ட நீங்கள் ஆட்டி விட மாட்டேன். எங்கே சுற்றினாலும் சரி நைட்டு ஆள் வீட்டில் இருக்கணும். ஆடு இப்போ உங்கள் பையன் மேய்ச்சாலுமே குட்டி திறக்கணும், நான் தான் திறக்கணும். ஏன்னா அந்தந்த தாய் குட்டி வந்து தெரியாது அவங்களுக்கு. அதனால நான் தான் எங்கே நம்ம எங்கே போனாலும் நைட்டில் வீட்டில் ஆள் இருக்கணும். இப்போ 54 வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ இவ்வளோ ஆடுகள் வந்து சமாளிக்க எங்களை மாதிரி பசங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ ஆடுகள் நீங்கள் இப்போது மேய்ச்சல் டைம் வேறு, இப்போ வெள்ளாமை டைம் வேறு, மற்ற காடுகள் கூடாமல் நீங்கள் கரெக்டாக பார்த்துருக்கீங்க? பார்த்துருவோம். அதெல்லாம் இப்போ ரோட்டில் போனாலும் நம்ம மாடு வண்டி கார் போய்கிட்டு இருக்கோம், ஒன்று போ ஒரு ரைடு மடக்கிட்டால் ஒன்று போல் போய்கிட்டு இருக்கோம், ஒன்று போல போயிடும், எங்கிட்டு மாறாது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு தண்ணிகள் அதுக்கு எப்படி கொடுக்குறீங்க? தண்ணி இப்போ கம்மாயிலேருந்து கம்மா தண்ணி வரைக்கும் குடிக்கும். சரி, கம்மாயில் இல்லாட்டும் வீட்டில் கட்டுவோம். வீட்டில் அதுக்கு தண்ணி முறையில் எந்த மாதிரி பயன்படுத்துறீங்க? தண்ணி வந்து நம்ம போரில் உள்ள தண்ணி, போரில் உள்ள தண்ணி தான். அதுக்கு தனியாக நீங்கள் கஞ்சி அந்த தவிடு அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் போடணும்? ஏன் அதெல்லாம் போட மாட்டேங்க? போட்டோம்னா இந்த மழை நேரத்தில் வந்து மூக்குச்சளி வடிச்சுக்கிட்டு அந்த ஆட்டில் தண்ணியில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. கால் கை வந்து கரசக்காட்டில் வந்து
அந்த வீரியமும் கிடைக்காது. இந்த இதில் உள்ள சத்து வந்து எந்த சவுதினாலும் பருத்தி கொட்டை வந்து இது வந்து எவ்வளோ சவுதியில் அடித்து ஆடு அடித்து வரும். அந்த கஞ்சி தண்ணியில் ஒரு பலனும் கிடையாது, வயிறு காட்டும், அந்த உடம்புல வந்து வேலை செஞ்சுருவாங்க. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா எதுவும் கலக்காமல் கஞ்சி தவிடு எதுவும் கலக்காமல் சும்மா நார்மல் தண்ணியை கொடுத்தாலே போதுன்றீங்க. சில ஆடுகள் அந்த மாதிரி குடிக்குமா? இது இல்லை, கஞ்சிகள் போட்டால் தான் சில ஆடுகள்லாம் குடிக்கி. நாங்கள் இது வரைக்கும் போனது இருக்கிற ஆடுகள் அதையும் பழக்கப்படுத்திட்டீங்களா? அப்படியே மீடியமாக எங்கே சுற்றினாலும் கம்மா தண்ணி கம்மா முடிஞ்சதா வீட்டில். சரி, இப்போ மழை நேரங்களில் இப்போ கம்மாவில் தண்ணி இருக்கும், அது போக நீங்கள் வீட்டிலையும் தண்ணி கொடுக்குறீங்க. இதுவரை நீங்கள் கோதுமை தவிடு பயன்படுத்த இது வரைக்கும் பயன்படுத்தினே கிடையாதா? கிடையாது, எதுவுமே நீங்கள் பயன்படுத்தணும், வெறும் இந்த தண்ணி தான். இதை குடிச்சிட்டு உங்கள் ஆடு இவ்வளோ திடமாக இருக்குது. இப்போது இதில் வந்து நீங்கள் இப்போ விற்பனைக்கு எதுவும் ஆடுகளை வச்சுருக்கீங்களா? இருக்குது, இருக்கா தான் சந்தையை பார்த்து கிடாயெல்லாம் கொடுக்கணும். இப்போ ஆடுலாம் குறைச்சாச்சு. சரி, இந்த பொம்மரிக்கை ஒரு பையன், நம்ம ஃப்ரெண்டு தான், ஒரு பையன் கேட்டிருக்கான், 40 மரி கேட்டிருக்கான் வெளிநாட்டு பக்கத்தில். சரி, அவன் வந்து ஆர்மியில் வேலை பார்க்கும். அந்த பையன் கேட்டு அவனுக்கு அப்போ தான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ 40 மரிகள்லாம் என்ன தரத்தில் வச்சுருக்கீங்க? ஒரு 6-6 ரூபா. ஒரு 6-6 ரூபா? 6 ரூபா இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி மரிகள் இல்லையா? ஒரு குட்டி வந்து 6 ரூபா. எத்தனை குட்டிகள் வச்சுருக்கீங்க இதே மாதிரி? இது ஒரு 40 குட்டி. 40 குட்டிகள், 40 குட்டிகள். இப்போ ஒரு 1-6 ரூபா, 40 குட்டிகள் இதே மாதிரி வச்சுருக்கீங்க. இது எல்லாம் வந்து கெடாமரியா இல்லை பொம்மரிக்கா? பொம்மரி, பொம்மரி தான் அவங்க கேட்காங்க. ஆடு சேர்க்கணும்னு இந்த பையன், ஆடு மேய்ச்ச பையன், அந்த ஆட்டை ஒரு நாள் பார்த்துருக்கான், புரட்டாசி மாதம் பார்த்துட்டு உங்கள் ஆடை எங்களுக்கு வேணும்னு கேட்டு போயிருக்கான். அதனால் இங்கே வந்து கேட்டாங்க, நான் மாதிரி கொடுக்கலையே அப்படின்ட்டான். இதே போக கெடாமரிகள் வச்சுருக்கீங்களா? இருக்குது, இருக்குது. கெடாமரிகள் எத்தனை வச்சுருக்கீங்க? கெடாமரி ஒரு 30 மரி இருக்கும். 30, அதுவும் கொடுக்குற மாதிரி வச்சுருக்கீங்களா? இல்லை அதுவும் இதே தரத்தில் தான் இருக்குது. இதே தரம், இதே தரம் தான். கெடாமரிகள் அது என்ன விலைக்கு சொல்லுங்க? இதோட கொஞ்சம் திடனாக இருக்கும். அது என்ன விலைக்கு கொடுக்கணும்? 7 ரூபா வரும். 7 ரூபா? ஓ, இது 6 ரூபா, அது 7 ரூபாக்கு. அது ஒரு, அது எத்தனை கடைகள் இருக்குன்னு சொன்னீங்க? அது ஒரு 30 குட்டி இருக்கும். 30 குட்டி. அது தனியாக இப்போ பிரித்து காட்ட முடியுமா? காட்ட முடியாது, உள்ளதான் உள்ளே மேய்ப்பில் இருக்கிறனால காட்ட முடியாது. ஏதாவது ஒரு குட்டி காட்டுங்கன்னா அது அதுக்கு எந்த தரத்தில் இருக்குன்னு. அந்த செவலக்கடை இருக்கு இல்லையா, அந்த தரத்துலையா? இப்போ இவ்வளோ காடுகளில் நீங்கள் போய் அலைஞ்சி மேய்ச்சல்லாம் போகிறீங்களா? சாப்பாடு நிழல்லாம் இல்லாமல் போனோம், அந்த மாதிரி டைம்லாம் இதெல்லாம் விட்டுடலாம் அந்த தொழிலை அப்படின்னு என்றைக்கும் நினச்சது இல்லையா? நினச்சே கிடையாது. ஏன் அந்த மாதிரி நினைக்கிறேன்? நம்ம அப்படியே அந்த நம்ம இதான் நமக்கு வாழ்வு. ஒரு நம்ம ஏதாவது ஒரு தொழில் பார்க்கணும், அதுக்கு நமக்கு நம்பிக்கை கொடுத்துட்டுனா அதுலேருந்து மாற கஷ்டப்படும். அதனால் அதை விடாமல் பார்த்துருக்கீங்க. இப்போ காலையில் கிளம்பிடுமா, வீட்டில் சாப்பிட்டு வந்துடுவீங்களா? மத்தியானம் என்ன பண்ணி ஒரு நாளைக்கு கொண்டு வருவான், அல்லது தண்ணிக்கு போவோம் கம்மாய்க்கு, எங்கள் கம்மாய்க்கு அங்கே சாப்பாடு கொண்டு வந்துடுவோம். ஓ, அங்கேருந்து நீங்கள் அப்படியே கொண்டு போயிருங்க. காலையில் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா நைட்டு தான் நீங்கள் கொண்டு போவீங்க. எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் போயிருக்கீங்க இது வரைக்கும்? 5 கிலோமீட்டர் வரைக்கும். உங்கள் ஊர் உள்ள சுற்றி உள்ள காட்டிலே சுற்றுவீங்களா இல்லை பக்கத்து ஊருக்கு? அந்த மாதிரி போகும். இப்போ தண்ணி இல்லாட்டா, இங்கே தண்ணி இல்லாட்டா பஸ் தானே போகும். இங்கே மீனாட்சிரம் போகும், இங்கிட்டா போனால் கொம்பட்டாரம் போகும், கிழக்காக போனால் வெள்ளாரம் போகும். அதே மாதிரி பக்கத்து ஊர்களுக்கு போகும்போது, ஏன்னா எல்லா ஊர்லேயும் இப்போ நடக்கிறது தான் இது, எங்கள் ஊரில் உள்ள ஆடுகள் தான் மாடுகள் தான் மெயின் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் கேள்வி சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு எது நடந்திருக்கு? நான் இங்கே ரொம்ப பஞ்சமாக இருக்குன்னு குளத்தூர் பக்கத்தில் தலாட்சிமட்டிக்கு போயிருந்தேன். சரி, அது தலாட்சிமட்டிலேருந்து கிழக்காம ஒரு 2 கிலோமீட்டர் அங்கே கம்மாய்க்கு போகும்போது ஆடு தண்ணி மாறிச்சிட்டாங்க. சரி, விடக்கூடாது. சரி, அன்னைக்கு வந்துட்டு போயிருந்தோம்னா காட்டை விட மாட்டேன்ட்டாங்க. பிறகு வந்து தலாச்சி முட்டில் சாக்கடை தண்ணி குடிச்சிட்டு அந்த தண்ணி ஊருக்கு பற்றிட்டு இவ்வளோ வழிகள்லாம் அனுபவிச்சிருக்கீங்க. இந்த அப்பையும் வந்து விடாமல் இந்த தொழிலை நீங்கள் விடாமல் இப்போ வரைக்கும் நீங்கள் ஒத்தால இது பண்ணிட்டு வரீங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தொழுகளில் பார்த்துக்கறதுலாம் யார் பார்த்துக்கா? வீட்டில் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டுக்காரங்க அவங்க வந்து எல்லாரும் பார்த்துக்கலாம். எல்லாரும் இவன் பார்த்துக்கிட்டேன், பொண்ணு பார்த்துக்கிட்டேன், எல்லாம் பொண்ணு காலேஜ் பிடிக்கும், இவன் காலேஜ் முடிச்சுட்டான், ஒருத்தன் பிகே முடிச்சுட்டு சும்மா இருக்கான். எல்லாம் தொழில் வந்து நம்மளே இல்லை, எங்கள் வீட்டு குடும்பத்தில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணும், எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வெறும் இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களால் முடியல, என்னால் உட்கார வரைக்கும் நான் இதை தான் நீங்கள் பண்ணுவேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இன்னும் எத்தனை வருடம் நான் இதை பண்ணுவேன் நினைக்கிறீங்க? நமக்கு ஒரு நம்பிக்கை இன்னும் ஒரு 10 வருஷம் ஓட்டிடுமான்னு ஒரு இருக்கு. ஆண்டவன் என்ன செய்ய தெரியுது அதில், நம்ம சூழ்நிலையை பொறுத்து ஒரு 10 வருஷம் ஓட்டினா பிள்ளைகளுக்கும் நல்லா ஸ்டடி ஆகிக்கிடும், நமக்கும் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பாக பண்ணி வச்சிடலாம்னு ஒரு இதில் இருக்குது. இல்லை, வேலைக்கே போகாமல் இந்த காலத்தில் நிறைய பேர் சும்மா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கு இருக்க இந்த காலத்தில், 54 வயசுலேயும் நீங்கள் விடாமல் அந்த ஆடுகள் மேய்ப்பு வச்சுக்கிட்டு காடு ஊரியாக தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிற உங்கள் முயற்சியை பார்த்தா எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்காக எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறேன்.